ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜ டிசி ஜென்ரேட்டர் பார்த்தோம் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ரீகாப் ஷாஃப்டு ஆர்மச்சூர் கமுட்டேட்டர் ப்ரஷஸ் யோக் அப்படின்னு நிறையா பார்த்தோம் அதில் வந்து ஆர்மச்சூர் வைண்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஆர்மச்சூர் வைண்டிங் ஃபீல்டு வைண்டிங்னு பார்த்தோம் ஆர்மச்சூர் வைண்டிங்கில் வந்து டைப்ஸ் இருக்குது அப்படின்லாம் போன கிளாஸில் பார்த்தோம் லேப் வைண்டிங் வேவ் வைண்டிங் இது இருக்குது ஃபீல்டு வைண்டிங்கில் பேஸ்ட் ஆன் ஃபீல்டு வைண்டிங் சீரீஸ் ஷண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் பட் இன்னைக்கு நம்ம வைண்டிங் டெர்மினாலஜீஸில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஆன் ஆர்மச்சூர் வைண்டிங் ஓகேவா ஆர்மச்சூர் வைண்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதில் என்னென்ன டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கு உள்ள செஷனில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கோயிங் டு த செஷன் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் போல் பிச் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து வெறும் ஆர்மச்சூர் வைண்டிங் தான் ஃபர்கட் அபவுட் ஃபீல்டுங் ஆர்மச்சூர் வைண்டிங்குடைய பேசிக் டேர்ம்ஸ் போல் பிச் ஓகேவா போல் பிச் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸ் பிட்வீன் டூ அட்ஜஸண்ட் போல்ஸ் நேவகர்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆர்மச்சூர் ஸ்லாட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டீத் அதாவது இந்த டயக்ராமே நான் எடுத்து வச்சிருக்கேன் டீத் இங்கே இருக்குது இது ரெண்டு டீத் இந்த டீத்துக்கு இடைப்படுற இடம் தான் ஸ்லாட் ஓகேவா இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாட் ஓகேவா இப்போது போல் பிச் அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து ரெண்டு போல்ஸ் இருக்கா நார்த்து போல் இருக்குது இங்கே ரெண்டு சவுத் போல் இருக்குது இட்ஸ் அ கரஸ்பாண்டிங் மேக்னட்டிக் பேர் ஓகே போல் பேர் ஸோ இங்கே இந்த நார்த் போலோடைய சென்டருக்கும் இந்த செகண்ட் நார்த் போலோடைய சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் போல் பிச் அதை எதன் மூலமாக மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸ்லாட்ஸ் மூலமாக தான் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க போல் பிச்சஸ் நம்பர் ஆஃப் ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ் அதாவது போல்ஸோடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம் எப்படி இடையில ஸ்லாட்டை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் இத்தனை ஸ்லாட் இருந்தால் இது இதோடைய டிஸ்டன்ஸ் இது அப்படின்னு அதோடைய மெஷர்மெண்ட் எதை வச்சு ஸ்லாட்ஸை வச்சு ஸோ அதோடைய மேத்தமெட்டிக்கலாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸ் பெர் போல் ஓகேவா அப்போ போல் அப்படின்னு சொன்னால் எத்தனை போல்ஸ் இருக்கு ஒரு ஜென்ரேட்டரில் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நைன்டி சிக்ஸ் ஸ்லாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் அண்ட் ஹாஸ் ஃபோர் போல்ஸ் ஸோ வாட் வில் பி இட்ஸ் ஃபோ போல் பிச் அப்படின்னா யூஸிங் த ஃபார்முலா ஸ்லாட்ஸ் பெர் போல் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்லாட்ஸ் ஓகேவா இதுதான் போல் பிச் செகண்ட் டேம் என்ன அப்படின்னு சொன்னால் காயில் ஸ்பேன் ஆர் ஜஸ்ட் காயில் பிச் ஓகேவா இந்த இதுக்கு முன்னாடி காயில்ஸ்ல சைடு அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் ரொம்ப சிம்பிளானது தான் பட் நீங்கள் கண் மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மறந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஃபியூச்சர் எல்லாம் ஸோ காயில் சைட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு காயில் ஓகேவா இந்த காயில் சிம்பிள் லூப்பு இது வந்து நம்ம ஜென்ரேட்டர் க ஒர்க்கிங்கில் பார்த்தோமா ஒரு சிம்பிள் லூப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆரம்பச்சூரில் உள்ள ஒரு சிம்பிள் லூப்பு அப்படின்னு பார்த்தோமா அதே மாதிரி தான் ஜஸ்ட் இதோடைய எண்டு மட்டும் பாயிண்டடாக மாடிஃபை ஆயிருக்கு அங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருந்தது இங்கே இட் இஸ் லைக் அ கோன் ஓகே திஸ் எண்ட் அலோன் ஸோ திஸ் இ தீஸ் ஆர் கண்டெக்டர் திஸ் இஸ் அ கண்டெக்டர் ரைட் சிம்பிள் லூப் கண்டெக்டர் தான் ஸோ இது ஒரு கண்டெக்டர் இது ஒரு கண்டெக்டர் இந்த இந்த இதை தான் சைடு அப்படின்னு சொல்கிறோம் அதான் இது காயில் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காயில் சைடு இஸ் கால்ட் காயில் ஸ்பேன் ஓகே வா நம்ம நினைக்கிற மாதிரி இதில் இது என்ன டேர்ம்ஸ் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோன்னா ஜஸ்ட்டு வைண்டிங்னால் என்ன சும்மா ஒரு நெயில் எடுத்துகிட்டு அப்படியே நார்மலாக ரவுண்ட் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க எது இந்த காப்பர் ஒயர் வச்சு அந்த மாதிரி வைண்டிங் கிடையாது நம்ம இமேஜினேஷனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஆகணும் வைண்டிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய க பெரிய பெரிய மிஷின்ஸில் இந்த மாதிரி சேஞ்சு சேஞ்ச் ஆன மாடிஃபைடு வைண்டிங்ஸ் தான் இருக்கும் ஸோ இதில் அதனால தான் நம்ம இவ்வளோ டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ கண்டெக்டர் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் அ கண்டெக்டர் அதனால் சும்மா ஒரு கரண்ட் கரிங் கண்டெக்டர் அப்படிலாம் இல்லை திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஓகே திஸ் இஸ் கண்டெக்டர் அண்ட் காயில்ஸ் சைடு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ச காயில் சைடு கியூஸ் காயில் ஸ்பேன் ஓகேவா காயில் பிச் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது அது புரிஞ்சாவே நமக்கு புரிஞ்சிடும் ஃபுல் பிச் அண்ட் ஷார்ட் பிச் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காயில் பிச் ஃபுல் பிச் ஷார்ட் பிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் ஓகே ஃபுல் பிச் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா காயில் ஸ்பேன் ஈக்குவல் டு போல் பிச் அப்படின்னு அதை சொல்கிறோம் எப்படின்னா எப்போ ஒரு இதை ஃபுல் பிச் அப்படின்னு சொல்லுவோன்னா அதோடைய காயில் ஸ்பேனும் போல் பிச்சு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கும்போது அப்போது காயில் ஸ்பேன்னால் நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேலே பார்த்தா போல் பிட்ச் ஸ்லாட்ஸ் பெர் போல் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா இதே இது ஷார்ட் பிச் அப்படின்னா என்ன அப்படின்னா காயில் சே காயில் ஸ்பேன் இஸ் லெஸ் தேன் போல் பிச் ஓகே லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் த்ரூ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஓகேவா ஒரு அசியூம் த அசியூம் அ ஜென்ரேட்டர் வித் டூ போல்ஸ் அண்ட் எயிட்டீன் ஸ்லாட்ஸ் ஓகே ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட்ஸ் போல் பிச் ஸ்லாட்ஸ் பெர் போல் ஸ்லாட்ஸ் இஸ் எயிட்டீன் அண்ட் போல்ஸ் டூ ஓகே ஸோ நமக்கு வந்து நைனுன்னு கிடச்சிருச்சு ஸோ ஆஸ் பர் அவர் டெஃபினிஷன் ஃபுல் பிச் அப்படின்னா என்ன காயில் ஸ்பான் இஸ் ஈக்குவல் டு போல் பிச் ஸோ போல் பிச் இஸ் நைன் பட் ஒயில் டிராயிங் ஃபுல் பிச் கன்ஸ்ட்ரக்ஷன் வீ ஆர் கோயிங் to டூ it as நைன் ப்ளஸ் சாரி என் plus 1 ஸோ நைன் ப்ளஸ் ஒன் இஸ் டென் ஓகே ஸோ இங்கே வந்து கம்முடேட்டர் செக்மெண்ட்ஸ் இருக்கா இதில் வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஆர்மச்சூர் வைண்டிங்ஸ் வில் கெட் கனெக்டட் டு கனெக்டட் டு த கமுடேட்டர் த்ரூ ரைஸர் அப்படின்லாம் பார்த்தோம் ஓகே armature ஆர்மச்சூர் வைண்டிங்ஸ் வில் கெட் கனெக்டட் commutator so ஸோ இந்த வைண்டிங்கை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு okay டென் ஓகேவா n plus 1 10 அதாவது ஸோ ஃபஸ்ட் செக்மெண்ட் டு டென்த் செக்மெண்ட் திஸ் பிக்கம்ஸ் ஃபுல் பிச் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலி அப்பார்ட் ஓகேவா இது இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து மெக்கானிக்கல் ஃபேக்ட் ஒன் எயிட்டி டிகிரி எலக்ட்ரிக்கலி அப்பார்ட் அப்படின்றது வந்து நம்ம இஎம்எஃப் போதெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும் இப்போ இது எப்போ ஷார்ட் பிச் ஆகும் அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்முலா காயில் காயில் ஸ்பேன் ஷுட் பி லெஸ் தேன் போல் பிச் ஸோ போல் பிச் இஸ் நைன் இட் ஷுட் பி லெஸ் தேன் த போல் ஃபுல் பிச் ஓகேவா ஸோ என் ப்ளஸ் ஒன் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ நைன் இது வந்து ரெடியூஸ் ஆகும்போது நைன் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னா டென் வந்துருதா அதில் வந்து ஃபுல் பிச் ஆகிடுது ஸோ வென் இட் கம்ஸ் அஸ் நைன் இட் இஸ் அ ஷார்ட் பிச் இட் இஸ் லெஸ் தேன் ஒன் எயிட்டி டிகிரி எலக்ட்ரிக்கலி அப்பார்ட் ஓகேவா இது வந்து ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் ஃபார் அ பிச் ஆஃப் அ வைண்டிங் ஓகே வாட் இஸ் தட் பிச் அதுக்கு முந்தி நம்ம என்ன போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் தட் இஸ் ஆர்மச்சுர் வைண்டிங்கோட இம்பார்ட்டண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஸ் வி நோ லேப் வைண்டிங் அண்ட் வேவ் வைண்டிங் ஓகே வாட் இஸ் திஸ் லேப் வைண்டிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் லேப் வைண்டிங் இங்கே காயில் சக்ஸஸிவ் காயில் ஓவர் லேப் ஆன் ஈச் அதாவது ரெண்டு காயில் தெரியுதா அதாவது இருந்து ஒரு காயில் போகுது இருந்து ஒரு காயில் ஓகேவா இந்த காயில்லாம் வந்து ஓவர் லேப் ஆகிற மாதிரி தெரியுதா இந்த சென்ட்ரா இந்த சென்ட்ரு பிளேஸில் இங்கே ஓவர் ஆயிரு ஓவர்லேப் ஆகிருக்கு இதை இன்னும் கிளியராக நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த காயில் ஒன் உடைய ஒரு எண்டு வந்து ஒரு கமுட்டேட்டர்ல கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு காயில் இருக்கு இல்லையா சக்ஸஸ்யூவ் செகண்ட் காயிலோடைய ஸ்டார்டிங் வந்து செகண்ட் கமுட்டேட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ரெண்டுமே எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரே போலில் தான் நார்த் போல் இந்த டைக்ராமில் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் இது லேப் வைண்டிங் அதாவது ஏ அப்படின்னு போட்டிருக்க ஒரு வைண்டிங்கும் வைண்டிங் ஒரு கம்முடேட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே பி அப்படின்னு சொல்கிற கம்முடேட்டர் சாரி பி அப்படின்னு சொல்கிற இன்னொரு காயில் இன்னொரு கம்முடேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு பட் அண்டர் சேம் போல் நார்த்து போலில் இது கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இதோடைய இதுவும் சவுத் போல டெர்மினேட் ஆயிருக்கு இதுதான் லேப் வைண்டிங் ஒரு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு கம்மிங் டு வேவ் வைண்டிங் அப்படின்னு சொன்னால் இது வந்து சீரியலாக இருக்குது ஓகேவா நார்த் போல் ஒரு இதோடைய ஒரு எண்டு வந்து நார்த் ஒரு போல்லையும் இன்னொரு ரெண்டு சவுத் போலில் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் திஸ் இஸ் சீரியல் திஸ் டசன்ட் நீட் மச் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாவே கிளியராக தெரியுது ஓகே இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப் வைண்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா தர் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் ஆஃப் பேரலல் பாத் டினோட்டட் அஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு போல்ஸ் வாட் இஸ் தட் பேரலல் பாத் அப்படின்னு சொன்னோன்னா பேரலல் பாத் இஸ் நத்திங் பட் கண்டெக்டர்ஸ் ஓகேவா எத்தனை கண்டெக்டர் எத்தனை போல் கண்டெக்டர்ஸ் இருக்கோ அத்தனை போல்ஸ் இருக்கும் எத்தனை போல்ஸ் இருக்கோ அத்தனை ப்ரஷஸ் இருக்கணும் அதுதான் இதோடய இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ இன் லேப் வைண்டிங் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரெஷஸ் ஓகேவா அதாவது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு புரியுதா இங்கே வந்து போல் இருக்குது கரெக்டாக இது இது வந்து ஒரு போலில் வந்து கவர் பண்ணுது அதாவது ஸ்டார்டிங் அண்ட் இது ரெண்டு ரெண்டு வைண்டிங் இப்போ நம்ம பார்த்த இதில் ரெண்டு வைண்டிங் பற்றி பேசணுமா ஏ வைண்டிங் பி வைண்டிங் பேசணும் ஸோ இந்த ரெண்டு இதுவுமே ஒரு ரெண்டு போல்ஸில் வருது ரெண்டு காயில்னா ரெண்டு போல்ஸ் மூணு இதே இது நாலு போல் நாலு காயில் அப்படின்னு சொன்னால் நாலு போல்ஸ் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சேம் நாலு ப்ரஷஸ் ஆகும் நாலு போல் நாலு காயில் நாலு ப்ரஷஸ் இங்கே லேப் வைண்டிங்கில் பட் வேரஸ் இன் வேவ் வைண்டிங் அது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே டூ தான் எத்தனை எத்தனை கண்டெக்டர் வச்சாலும் நம்பர் ஆஃப் பேரலால் பாத் ஏ ஈக்குவல் டு டூ திஸ் இஸ் அ வேல்யூ ஓகே అండ్ తెన్ వెళ్ళ టూ ప్రషస్ దా ఇది ఎత్త నంబర్ ఆఫ్ పోల్ ఇన్క్రీస్ ఆ నంబర్ ఆఫ్ బ్రష్షస్ వర పం బట్ వేవ్ వైండింగ్ ఇట్ ఇస్ వైస్ వెర్షా జస్ట్ ఇట్ ఇస్ కన్స్టెంట్ ఇట్ ఇస్ వెరీ మచ్ కన్స్టెంట్ டென் போல்ஸ் வச்சுக்கோ நோ ப்ராப்ளம் பட் வில் ஹாவ் ஒன்லி டூ ப்ரஷஸ் ஓகேவா இது லேப் பைண்டிங் வேவ் வைண்டிங்கோடைய பேசிக் தெரிஞ்சிட்டோம் இப்போ இதோடைய டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பிச் வைண்டிங் கீழே தான் வருது நான் இப்போ லேப் பைண்டிங்கோடைய டேர்ம்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரண்ட் பிச் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காயில் சைட்ஸ் கனெக்டட் இன் சேம் கம்முட்டேட்டர் செக்மெண்ட் ஓகே இங்கே வந்து ஃப்ரண்ட் பிச் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒய்எஃப் அப்படின்னு சொல்றேன் இது எப்படின்னா ரெண்டு காயில் சைடு இது ஒரு கிரீன் இங்கே ஒன்று தெரியுதா இது ஒரு காயில் சைடு இது ஒரு காயில் சைடு ஓகேவா இது ரெண்டும் ஒரே கமுட்டேட்டர் செக்மெண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு டூன்ற கமுட்டேட்டர் செக்மெண்ட்டில் ஸோ திஸ் இஸ் ஃப்ரண்ட் பிச் ஓகே தென் கோயிங் டு த பேக் பிச் பேக் பீச் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த காயில் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் பேக் பே ஓகே இதெல்லாம் இந்த டேம் உங்களுக்கு புரியணும்னா இன் யூடியூப் இட் செல்ஃப் தெர் ஆர் வேரியஸ் வீடியோஸ் ஓகேவா காயில் வைண்டிங் ஆஃப் அ ஜென்ரேட்டர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னாவே இதோடைய ப்ராக்டிக்கலாக அதை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரையில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா என்னுமே கிளியராக புரியு புரியும் தியரிட்டிக்கலாக இதை புரியணும் அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சே புரிஞ்சிக்கலாம் இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக போகணுன்னா யூ கேன் கோ ஃபார் தோஸ் வீடியோஸ் ஓகே பாட்டம் சைடு டாப் சைடுனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கா ஆர்மச்சூர் த்ரீ டி ஸ்ட்ரக்சர் ரைட் தட் ஆர்மச்சூர் கோர் இஸ் த்ரீ டி ஸ்ட்ரக்சர் ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு செக்மெண்ட்டை கனெக்ட் பண்ணாங்கன்னா அதாவது இந்த ஒரு செக்மெண்ட் கனெக்ட் பண்ணாங்கன்னா பின்னாடி வந்து ஆப்போசிட் சைடு வந்து இது இந்த சைடு வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இட் இஸ் பேக் பிச் ஓகேவா ரிசல்டன்ட் பிச் அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிகினிங் ஆஃப் ஒன் காயில் அண்ட் பிகினிங் ஆஃப் அனதர் காயில் அதாவது காயில் ஒன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது காயில் டூ வந்து செகண்ட் கமுடேட்டரில் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் ஒய்ஆர் ஓகேவா இதெல்லாம் ஒய்ஆர் அந்த மாதிரி வச்சு டினோஷன்ஸ் தான் ஓகேவா அது டினோஷன்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இஸ் அ கமுட்டேட்டர் பிச் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கமுட்டேட்டர் செக்மெண்ட் விச் டூ எண்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்மச்சூர் காயில் இஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒன்றும் இல்லை இந்த ஆர்மச்சூர் காயில் வந்து கனெக்ட் ஆகிருக்கா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கமுட்டேட்டர் செக்மெண்ட்ஸ் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இதுதான் இதோடைய டேர்ம்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த காயில் சைடு காயில் சைடை வச்சு ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அதாவது சிங்கிள் லேயர் ஆரம்பச்சூர் வேண்டிங் டபுள் லேயர் ஆரம்பச்சூர் வேண்டிங் இது திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் ஒன்றுமே இல்லை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு சிங்கிள் லேயர் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இந்த ஆரம்பச்சூர் ஸ்லாட்டில் ஒரே ஒரு காயில் மட்டும் தான் இருக்கும் காயில் சைடு மட்டும் இருக்கும் ஓகேவா ஒரே ஒரு காயில் சைடு மட்டும் ஒரு ஸ்லாட்டில் இருந்துச்சுன்னா அதாவது ஒன் காயில் சைடு பெர் ஸ்லாட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் சிங்கிள் லேயர் ஆரம்பச்சூர் வைண்டிங் ஓகேவா அதான் இங்கே ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா ஒரே ஒரு ஆர்மச்சூ ஒரே ஒரு கண்டெக்டர் தான் இருக்குது ஒரு ஸ்லாட்டில் டபுள் லேயர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஸ்லாட்டில் ரெண்டு இருக்கும் ரெண்டு டூ காயில் டூ டூ காயில் சைட்ஸ் பெர் ஸ்லாட் ஓகேவா இதுதான் சிங்கிள் லேயர் டபுள் லேயருடைய டிஃபரன்ஸஸ் ஆ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த டேர்ம்ஸில் ஒய் அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் அ பிச் ஆஃப் அ வைண்டிங் ஃப பேக் பிச் மைனஸ் ஃப்ரண்ட் பிச் அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் லேப் வைண்டிங் அண்ட் சின்ஸ் வேவ் வைண்டிங் இஸ் சீரியஸ் இது வந்து சீரியஸாக சீரியல் கனெக்ஷனில் தானே இருக்குது ஸோ இட் இஸ் ஒய்பி ப்ளஸ் ஒய்எஃப் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து சிம்ப்ளக்ஸ் வைண்டிங் சிம்ப்ளெக்ஸ் லேப் பைண்டிங் அதாவது லேப் பைண்டிங்கில் டைப்ஸ் இருக்குது சிம்ப்ளக்ஸ் லேப் பைண்டிங் டூப்ளக்ஸ் லேப் வேவ் வைண்டிங் சி ஓகே சிம்பிளக்ஸ்லேயும் வேவ் வைண்டிங் இருக்குது அதாவது இது இதுவே ஒன்றுமே இல்லை எல்லாமே சிம்ப்ளக்ஸ் வைண்டிங் அப்படினாவே ஒரே ஒரு இப்போ பார்த்த சிங்கிள் டர்ன் ஆர்மச்சூர் வைண்டிங் தான் டூப்ளக்ஸ் லேப் வைண்டிங் அப்படின்னு சொன்னாலும் அதே தான் அதாவது டூ காயில் சைட்ஸ் பெர் ஸ்லாட்டு பட் எதுக்கு இங்கே சிம் சிம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சிம்ப்ளெக்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது கமுட்டேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஆடு ஈவன் அதாவது இந்த கமுட்டேட்டர் செக்மெண்ட்ஸ் இருக்கா ஒன் டூ த்ரீ ஆடு ஈவன் அந்த மாதிரி இருக்கா டூப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காயில் வந்து சிங் சிம்ப்ளெக்ஸ்ல இருக்கு ஒரு காயில் வந்து ஆட்லையும் அந்த காயிலோட இன்னொரு சைடு வந்து ஈவன்லையும் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் அதனால தான் இந்த பேஸ்ட் ஆன் கமுட்டேட்டர் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டை வச்சு தான் நம்ம இதை சிம்ப்ளக்ஸு அண்டு டியூப்ளக்ஸ் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் பேசிக்கலி இட் இஸ் சேம் ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா போல் பிச்சை பற்றி பார்த்தோம் ஸ்லாட்ஸ் பெர் போலு காயில் ஸ்பேன் பார்த்தோம் ஃபுல் பிச்சு ஷார்ட் காயில் ஸ்பேன் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயில் பார்த்தோம் அப்புறம் பிச்சஸ் பார்த்தோம் ஃபுல் பிச் ஷார்ட் பிச்சு அதாவது காயில் ஸ்பேனை ஒய்னு எடுத்துட்டோம்னா காயில் இஸ் ஷுட் பி ஈக்குவல் டு போல் பிச் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க போல் பிச்சர் ஸ்லாட் பை ஸ்லாட் பெர் போல் ஓகே அதோடைய இது தான் ஃபார்முலா ஃபுல் பிச்சுனா ஒன் எயிட்டி டிகிரி ஷார்ட் பிச்சுனா லெஸ் தேன் ஒன் எயிட்டி டிகிரி அப்புறம் பிச்சர்ஸோட டைப்ஸ் ஆஃப் பிச்சர்ஸ் ஃப்ரண்ட் பிச் பேக் பிச் ரிசல்டன்ட் பிச்சர்லாம் பார்த்தோம் அப்புறம் லேப் வைண்டிங்னா என்ன வேவ் வைண்டிங்னா என்னன்னு பார்த்தோம் லேப் வைண்டிங்கில் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் பேரலில் பார்த்து வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் வில் பி ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் ப்ரஷஸ்ஸு வேறஸ் வேவ் வைண்டிங் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக டூ எவ்வளோ கண்டெக்டர் இருந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை அதோடைய வேல்யூ டூவாக தான் இருக்கும் ப்ரெஷ்ஷஸும் ரெண்டே ப்ரஷஸ் தான் இருக்கும் அப்புறம் லேப் வைண்டிங் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஜென்ரேட்டர்ஸ் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆம் ஆம்பேர் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜென்ரேட்டரில் லேப் வைண்டிங் இருக்கும் லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆம்பேர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வே ஜென்ரேட்டரில் வந்து வேவ் வைண்டிங் இருக்கும் ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டர்ம்ஸ் எல்லாம் நல்ல தரவாக படிச்சுக்கோங்க இது எல்லா மிஷின்ஸுக்கும் பொருந்தும் டிசி மிஷின்ஸ்க்கும் இதே டேர்ம்ஸ் பொருந்தும் அண்ட் ஏசி மிஷின்ஸ்க்கும் இதே டேர்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பொருந்தும் இதை கிளியராக படிச்சுக்கோங்க லெட்ட லெட்ஸ் சி யூ இன் நெக்ஸ்ட் செஷன் வித் பிச் ஃபேக்டர் அடுத்த கிளாஸில் பிச் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம் அண்ட் வேரியஸ் அதர் டேர்ம்ஸ் ഹോപു ലൈക് ദിസ് വീഡിയോ ഉള്ളത് ഡൗട്ട് ചെയ്യുന്നത് കീഴ് കമെൻറ്റ് പൂണ് വേറെ എന്താ വീഡിയോ വേണോ എങ്ങനെ കമൻറ്റ് പണുങ്ങി വില് ഡു ആൻഡ് കിവ് ഇറ്റ് ടു യു താങ്ക് യു